Shirdi Sai Baba Darshan special package by flight, 4 temples, AC room accommodation. Best offer. Book now 89393-81054. 31 May 2019 வெளிவந்த படம் NGK நந்தகோபால குமாரன். டைரக்டர் செல்வராகவன் இயக்கத்தில் சூர்யா சாய் பல்லவி ரகுல் பிரீத் சிங் ஆக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்தோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மியூசிக் யுவன் சங்கர் ராஜா, சினிமாடோகிராஃபர் சிவகுமார் விஜயன். ரொம்பவே பயங்கர எதிர்பார்ப்பு கொடுத்த படம் தாங்க NGK. ஒரு பெரிய பிரேக்குக்கு பிறகு டைரக்டர் செல்வராகவனோட படம் வெளிவரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இவரும் சூர்யாவும் காம்பினேஷனில் வர படம்னு ரெண்டு பேரோட ஃபேன்ஸும் வெயிட் பண்ணாங்க. இவ்வளவு எதிர்பார்ப்புக்கு இந்த படம் அருமையாக வந்திருக்கான்னு பார்த்தா அது டவுட்டு தாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு வரலன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு படம் குழப்பமாக வந்திருக்கு. படத்தில் சூர்யா எம்டெக் PhD முடிச்சுட்டு இயற்கை விவசாயம் பண்ணுறாரு. அப்படியே சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு தப்பான அரசியல்வாதிங்க பண்ணுற தப்பை தட்டி கேட்க அரசியலில் நுழைஞ்சா மக்களுக்கு நல்லது செய்ய முடியுங்கிற நோக்கத்தோட அரசியல்வாதியாக ஆகிற முயற்சியில் இறங்குறாரு. இதனால் சூர்யாவுக்கு வந்த ப்ராப்ளம்ஸ், அதை அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, இதுதாங்க படத்தோட கதை. படத்தோட டியூரேஷன் அதிகமாக இருக்கிறதால ஃபர்ஸ்ட் ஆஃப் கதைக்கு நார்மலாக இருந்தாலும் செகண்ட் ஆஃப் இழுத்துட்டு போகுது தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அங்கங்கே லேக் ஆகுது, சொல்லப்போனால் குழப்பமாகவும் இருக்குது. சூர்யா ஆக்டிங் பற்றி எல்லாருக்கும் தெரியும். எப்பவும் போல் அவர் சிறப்பாகவே நடித்து கொடுத்துருக்கிறார். எதிர்பார்ப்புக்கு மேலேயும் அவர் நடிப்பு உச்சம். இந்த முழு படத்துக்கும் இவரோட நடிப்பு தாங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குன்னு சொல்லணும். ஃபைட் சீன்லேயும் சரி, சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்லேயும் சரி, ரொம்பவே பக்காவாக பண்ணியிருக்கிறார். சாய் பல்லவி இவங்க தன்னோட கேரக்டருக்கு கொஞ்சம் ஓவராகவே ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஆடியன்ஸை நினைக்க வைக்கிறாங்க. சில சீன்ஸில் இவங்க ஆக்டிங் ஓகேனாலும் பல இடத்துல ஓவராக தெரியுதுங்க. ரகுல் பிரீத் சிங் இந்த கேரக்டர் படத்துக்கு தேவையானு தெரியல. இருந்தாலும் இவங்க ஆக்ட் பண்ண மற்ற படத்தை விட இதில் இவங்க ஆக்டிங் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் யுவன் சாங்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் BGM படத்தில் வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். படத்தில் இளவரசன் தன்னுடைய கேரக்டரை கச்சிதமாக பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததாக நிழல் ரவியும் நல்லாவே நடித்து கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஃபைட் சீனை சின்ன டாய்லெட்டுக்குள்ளே எடுத்திருக்காங்க. அந்த ஃபைட் சீன் நல்லா பேசப்படும் சொல்லலாம். பார்க்க டிஃப்ரெண்ட் ஃபீல் தருது. படத்தில் எல்லாருமே அவங்கவங்க கேரக்டர்ஸை நல்லா பண்ணியிருந்தாலும் சூர்யா தவிர எந்த கேரக்டர்ஸும் பொருந்தலன்னு தான் சொல்லலாம். சினிமாடோகிராஃபி சீன் பை சீன் பார்க்குறச்ச பார்க்கும்படியே அமைஞ்சிருக்கு. குறிப்பாக ஃபைட் சீனில் ப்ளஸ்ன்னே சொல்லலாம். சூர்யாவோட ஆக்டிங்காகவே NGK-வை பார்க்கலாங்க. மொத்தத்தில் NGK புரியாத புதிர். ஸ்பிக் டிவி அபர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கீகி பேசுகிறேன். ஸ்பிக் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.